இன்னைக்கு நான் உண்டாக்க போகிற ரெசிபியோட பேர் வந்து கத்திரிக்காய் மொச்சை காரக்குழம்பு. கத்திரிக்காய் மொச்சை காரக்குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து கத்திரிக்காய் சின்ன சின்னதாக எடுத்து வச்சுட்டுருக்கேன், மொச்சை மஞ்சளும் உப்பும் போட்டு வேக வச்சு வச்சுட்டுருக்கேன், உப்பு புளி கரைச்சி வச்சுட்டுருக்கேன், நல்லெண்ணெய், தேங்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, கடுகு, சீரகம், மஞ்சள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா பொடி, இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போது எப்படி உண்டாக்குறதுன்றது நான் காமிச்சு தரேன். முதல்ல நான் இந்த கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ நான் இதை எப்படி கட் பண்ணணுன்றது காமிச்சு தரேன். இப்போ நான் இந்த கத்திரிக்காயை வெட்ட போகிறேன், பாருங்கோ. இப்போ இந்த நீளமாக இருக்கும், இவ்வளோ பெரிய காம்பு இருக்கட்டும், ஃபுல்லாகவே வெட்டிடாதீங்கோ, காம்பு வேணும். இதை நல்லா நாளாக போட்டுக்கோங்கோ, போட்டுன்ட்டு இது உள்ள பூச்சி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கோ. செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்கோ, காம்பு கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்கோ. திருப்பியும் இப்படி பார்த்து பார்த்து செக் பண்ணி போடுங்க. நான் இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நான் வெட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் கத்திரிக்காய் எல்லாமே வெட்டின்ட்டேன், இந்த மாதிரி எல்லாமே வெட்டிட்டேன். இது எப்படி உண்டாக்கணுன்றது நான் இப்போ காமிச்சு தரேன். இப்போ நான் இந்த இதில் கடாயில் வந்து நல்லெண்ணெய் தான் விடணும். ஸோ நான் இதில் நல்லெண்ணெயை விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ எண்ணெய் காஞ்சாயாச்சு, இதில் நான் கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுருக்கேன், சீரகமும் போட்டுடுறேன், ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுருக்கேன். இதில் பச்சை மிளகாயும் போடுறேன், ஒரு பச்சை மிளகாய் சீச்சி பெரிய பச்சை மிளகாய், அதனால் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதில் பூண்டை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுடுறேன் பூண்டையும். தேங்காய் இது சாரி ஆனியன் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் நான் போட்டுடுறேன். இப்போ இந்த மாதிரி குட்டியாக தான் வெட்டணும் நீங்கள், சில பொடிசாக வெட்டிக்கோங்க வெங்காயத்தை, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது பெருசு பெருசாக வெட்ட வேண்டாம், நீல நீளமாகவும் வெட்ட வேண்டாம், இந்த மாதிரி சின்னதாக பொடிசாக வெட்டிக்கோங்கோ. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் உப்பு போட்டுடுறேன், ஒரு இந்த சின்ன ஸ்பூனு, இந்த சின்ன ஸ்பூனுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் இப்போ போட்டுருக்கேன். அப்புறம் டேஸ்ட்டு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இந்த கண்ணாடி பதத்தில் இது வந்து ஃப்ரை ஆயிருக்கு. இந்த நேரத்தில் நான் இந்த அதாவது இது வந்து நாலு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் புதுசாக. வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமாக நான் ரெண்டெண்ணும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும், நல்லா ஸ்மாஷ் ஆகணும் இது நல்லா. இப்போ இது வந்து தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுது. நான் முதலையே ஏன் போடலன்னா, அதை நம்ம முதல்ல போட்டோன்னா அடியில் வந்து கொஞ்சம் ஈஷிக்கும், அதனால் இப்போ வந்து இதை நல்லா வதங்கி எடுத்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே போட போகிறேன். மஞ்சப்பொடி போடுறேன், நல்லா ஒரு ஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி போடுறேன் நான். மிளகாய் மிளகாய்த்தூள் போடுறேன், கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க, ஏன்னா இது காரக்குழம்பு. ஸோ ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நான் மிளகாய் பொடி போட்டிருக்கேன், காஷ்மீரி சில்லியும் போடுறேன் கலருக்கு வேண்டிட்டு, காரம் கிடையாது இது, கலருக்காக நான் போடுறேன். தனியா பவுடர் ஒரு ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். இப்போ எல்லாமே சேர்ந்து வதக்கிடுறேன். கருவேப்பிலையும் போடுறேன், நல்லா கருவேப்பிலை போட்டிருக்கேன்.
பார்த்தீங்களா அடியில் ஈஷிக்கும், அதனால தான் நான் லேட்டாக போட்டேன் இந்த மசாலா ஐட்டம்ஸை. இதோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பையும் சின்னது பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காயை போட்டுடலாம். இப்போ இதை போட்டுட்டு நான் கலந்து விட்டு விடுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி வெள்ளம் கலரைச்சு வச்சுருக்கேன், இந்த புளி வெள்ளத்தையும் நான் இதில் விட போகிறேன். இப்போ புளி வெள்ளம் வந்து நான் கெட்டியாக கரைச்சி இதில் விட்டுருக்கேன். ஸோ இன்னும் ஒரு டம்ளர் நான் தண்ணியும் விட்டுக்கிறேன், இது கத்திரிக்காய் வேகணுன்றதுனால. ஸோ கத்திரிக்காய் இப்போ இதை மூடி போட்டு நான் வேக வைக்கட்டும். இப்போ கொஞ்சம் வேகட்டும், நான் தட்டை போட்டு மூடிடுறேன். இப்போ கத்திரிக்காய் வந்து வெந்தாயாச்சு இந்த ஸ்டேஜில். இப்போது இந்த மொச்சை வந்து நான் ஒரு 5 மணி நேரம் நான் ஊற வச்சேன். ஊற வச்சு வேக வச்சேன், உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு அதை இப்போது இதில் நான் போட போகிறேன். இப்போ நான் இந்த ஸ்டேஜில் நான் தேங்காயை நைஸாக கொஞ்சம் தண்ணி ஆகிட்டு நைஸாக அரைச்சிக்கணும். அதை அரைச்சிட்டு வந்து நான் காமிக்கிறேன். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் நைஸாக தண்ணி ஆகிட்டு அரைச்சின்னு வந்த தேங்காயை நான் விட்டுடுறேன். நீங்கள் தேங்காய் வேணும்னா லைக் பண்ணலன்னா விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெல்லம் போட்டால் நல்லாயிருக்கும், தேவை இருந்தால் வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இல்லைன்னா வேண்டாம், நான் இன்றைக்கி போடலை, வெல்லம் போடலை. பட் சில பேர் போடுவா, நீங்கள் அப்படி விரும்பினீங்கன்னா வெல்லம் போட்டுக்கோங்க. இதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா அந்த காரத்துக்கு கொஞ்சம் பேலன்ஸ் கொடுக்கும் வெல்லம். பட் நான் இன்றைக்கி போடலை, எங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்றதுனால. ஸோ தேங்காயும் உங்களுக்கு வேணும்னா அரைச்சி போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். எனக்கு கொஞ்சம் தேவை, அதனால் நான் அரைச்சிட்டேன். இப்போது இந்த இதுக்கு மேலாக நான் கொஞ்சம் நல்லெண்ணெயை இன்னும் கொஞ்சம் கூட நான் விட்டுக்கிறேன். இதை இப்போது கத்திரிக்காய் மொச்சை போட்டு காரக்குழம்பு ரெடி ஆகிடுத்து. இந்த பாருங்க, சாதத்தில் நல்லா சுடுற சாதத்தில் நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம். எல்லோரும் இது ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்க. அம்மம்மாஸ் கிச்சன்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. கத்திரிக்காய் மொச்சை காரக்குழம்பு ரெடி.